வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். ஜாழ்ப்பாணம் மண்டைத்தீவு சந்தியில் அமைந்துள்ள போலீஸ் காவலரின் மீது நேற்று புதன்கிழமை இரவு பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குண்டை வீசி தப்பிச் சென்ற இருவரை போலீசார் துரத்தி சென்று பிடித்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் மண்டைத்தீவு மற்றும் ஊர்காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். கைதான இருவரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஜாழ்ப்பாணத்தையும் தீவகத்தையும் இணைக்கும் மண்டைத்தீவு சந்தியில் போலீஸ் காவலரன் காணப்படுவதால் தீவக பகுதிகளிலிருந்து சட்டவிரோத இறைச்சிகள், போதைப் பொருட்கள் என்பவற்றை யாழ்ப்பாணத்திற்கு கடத்தப்படுவது கட்டுப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் போலீஸ் காவலரன் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் சிங்களவர்கள் மேற்கொள்ளும் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு இலங்கை இராணுவத்தினரும் துணை நிற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் ஒற்றையாட்சி முறையை முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும், தமிழர்களுக்கு எதிராக இந்த நாட்டில் மிகப்பெரிய வன்முறை ஒன்று கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், இந்த கடற்தொழில் என்பது வந்து வடகிழக்கிலே ஒரு கடற்கரை ஓரம் என்பது மிக நீண்ட கடற்கரை ஓரம். கடற்தொழில் என்பது மிகப்பெரிய ஒரு உற்பத்தி வருமான துறையாக இருக்கின்றது. அந்த கடற்தொழிலானது கடந்த சில வருடங்களாக, குறிப்பாக 14 வருடங்களாக மிக மோசமான அழிவுகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு உச்சக்கட்ட நடவடிக்கையாக கடந்த 2 வருடங்களாக இந்த மீன்பிடி தொழிலை பாதிக்கின்ற விதமாக அட்டைப்பண்ணைகள் வழங்கப்படுவதோடு அதற்கு எதிராக நீதி கோருகின்ற கடத்தொழில் சங்கங்கள் பலவீனப்படுத்தப்படுகின்ற செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சட்ட ரீதியாக நீரியல் வலைத்திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய உதவி ஆணையாளர்கள் இந்த கடத்தொழில் சங்கங்களை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு சட்டபூர்வமான கடப்பாடுகள் அவர்களுக்கு இருக்கின்ற போதும் கூட அந்த கடமைகளை சரியாமல் செய்யாமல் அமைச்சருடைய அழுத்தங்களுக்கு அடிபணிந்து அமைச்சர் விரும்புகின்றவர்களை அந்த சங்கங்களுக்குள் நுழைத்து அவர்களை சங்கங்கள் என்ற போர்வையிலே வைத்து கொண்டு தவறான முடிவுகள் கடத்தொழிலே எடுக்கப்படுகின்ற காரணத்தினாலே வடமாகாணத்தில் ஒரு பாரிய பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனம் என்பது கடத்தொழில் சங்கங்களினால் சமாசங்களினால் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்த உறுப்பினர்களிடமிருந்து தலைவர், செயலாளர், பொருளாளர் போன்ற பதவிகள் தெரிவு செய்யப்பட்டு இயங்கி வந்த ஒரு சூழலிலே கடந்த 2023 ஆண்டு தை மாதம் 3 திகதியிலிருந்து அமைச்சருடைய பணிப்பின் பேரில் நீரியல் வலைத்திணைக்கள உதவி பணிப்பாளருடைய செயல்பாடுகள் காரணமாக அதனுடைய தலைவர் மற்றும் உபதலைவர்கள் சட்டத்துக்கு முரணான வகையிலே நீக்கப்பட்டு அங்கே இபிடிபி அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த சங்கத்திற்குள் கொண்டுவரப்பட்டு இன்று அமைச்சர் கடத்தொழிலாளர் பாதிக்கின்ற விதமாக எடுக்கின்ற நடவடிக்கைகள் அனைத்துக்கும் ஒத்துது கொண்ட ஒரு செயல்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலைமையிலே இந்த ஆண்டு இந்த ஜனவரி மாதம் ஏனும் புதிய நிர்வாக தெரிவு முறைப்படி ஜனநாயக முறைப்படி நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையிலே உதவி ஆணையாளர்னாலே 4 மாதங்களுக்கு அந்த முறைகேடான சங்கத்திற்கு கால நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சிறப்புகள் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற அதே நேரத்திலே மன்னார் பகுதியிலே வங்காளையை அண்டிய பகுதிகளிலே அகலச்சிறகு வலை தொழில் செய்வதற்காக 113 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக அந்த பகுதிகளிலே பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற மீனவர்கள் பெருமளவு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த செயல்பாடும் அமைச்சருடைய ஒரு தாந்தோண்டித்தனமான ஒரு நடவடிக்கை காரணமாகவே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மிக நீளமான கம்பிகள் கடலுக்குள் நாட்டப்பட்டு இந்த அகலச்சிறகு வலை தொழில் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தொழில் தடை செய்யப்பட வேண்டும் என்று 2017 ஆண்டிலே மன்னார் நீதிமன்றம் ஒன்று தடை உத்தரவு பிறப்பித்திருந்த போதிலும் கூட அந்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்கப்படாமல் வந்து இந்த தொழில் மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டிருப்பது என்பது அங்கு பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு பாரிய அழிவை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது தொடர்பிலும் உடனடியாக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அதே நேரத்திலே இங்கே விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சட்ட மூலங்களிலே பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் எதிர்காலத்தில் நிறைவேற்றப்படுவதற்காக இன்று அதனுடைய வரைவு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இன்றைய விவாதத்திலே சில சட்ட மூலங்கள் இங்கே சமர்ப்பிக்கப்பட்டு விவாதம் இன்று நிறைவேற்றப்படுவதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீதிமன்ற நியாயசபை அல்லது நிறுவனம் ஒன்றை அமைத்தல் தொடர்பாக
அவமதித்தல் தொடர்பாக மற்றும் அட்டோனி தத்துவம் தொடர்பான சட்டம் மூலம் மோசடிகளை தடுத்தல் சட்டம் மூலம் நொத்தரசு சட்டம் மூலம் மத்தியஸ்த சபை சட்டம் மூலம் மத்தியஸ்தத்தில் என்று போன்ற பல சட்டங்கள் இங்கே இன்று நிறைவேற்றப்பட இருக்கின்றது. சட்டங்கள் நிறைவேற்றப்படுவது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயம். சட்டங்கள் என்பது மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம். நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த சட்டங்கள் இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கின்றதா? இங்கே இந்த நான் இதிலே வாசித்து காண்பித்த இந்த சட்டங்கள் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய நிலங்கள் பலவந்தமாக ஆக்கிரமிக்கப்படுகின்ற இடங்களிலே இது எவ்வாறு பிரயோகிக்கப்படுகின்றது? யாழ்ப்பாண குடாநாட்டிலே தையிட்டியிலே சட்டவிரோதமாக 100 பரப்பு காணிகள் சட்டவிரோதமாக பௌத்தபிக்கு ஒருவரால் இராணுவத்திலே அந்த இடத்திலே வந்து சட்டவிரோதமாக ஒரு விகாரி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்திலே இந்த நொத்தாரசி சட்டங்கள், இந்த நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற சட்டங்கள் போன்ற சட்டங்கள் வந்து எந்த வகையிலே வந்து அந்த தமிழ் மக்களுக்கு சாதகமானதாக இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய காவல்துறையினர் முற்று முழுதாக இந்த சட்டவிரோதமாக ஆக்கிரமித்திருக்கின்ற பௌத்த பிக்கு சார்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று மயிலத்த மடுவிலே கிட்டத்தட்ட 15,000-20,000 ஏக்கர் நிலங்கள் தமிழர்களுடைய 3,00,000 மாடுகள் வளர்க்கப்பட்டு வந்த பண்ணைகளிலே மாட்டுப் பண்ணைகள் அகற்றப்பட்டு பண்ணையாளர்கள் அடித்து விரட்டப்பட்டு மாடுகள் அழிக்கப்பட்டு சட்டவிரோதமாக அங்கே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடங்களிலே இந்த சட்டங்கள் எந்த வகையிலே வந்து தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதாக இருக்கின்றது? அதே போன்று மாங்குளத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரை தனியார் காணியில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. குருந்தூர் மலையிலே தொல்பொருள் இடத்திலே வந்து சட்டவிரோத விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. வரலாறு பௌத்தத்துக்கு உரியதாக மாற்றப்படுகின்றது. அதே போன்று கொக்குத்தொடுவாயிலே தமிழர்களுக்கு சொந்தமான இல்லத்திலே சட்ட உறுதி காணி உள்ள இடங்களிலே சட்டவிரோத விகாரைகள் அமைக்கப்படுகின்றது. இவ்வாறு வடக்கு கிழக்கிலே பல இடங்களிலே வந்து தமிழர்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு சட்டவிரோத விகாரைகள் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்ப மற்றும் சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த கரையோரங்கள் முழுவதும் அழிக்கப்பட்டு இன்று தமிழ் மீனவர்களிடமிருந்து இந்த கரையோரம் பறிக்கப்பட்டு இன்று வேறு தரப்புகளிடம் வந்து கைமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் வந்து இந்த சட்டங்கள் எல்லாம் எங்கே போகின்றது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. கௌரவ அமைச்சர் அவர்களே, நேற்றைய தினம் நீங்கள் இந்த தேசிய நல்லிணக்கத்திற்கும் ஐக்கியத்துக்கும் என்று சொல்லி ஒரு சட்டம் மூலம் ஒன்றை நிறைவேற்றி இருக்கின்றீர்கள். அது தொடர்பாக உங்களுடைய பிரஸ்தாவ அறிமுகத்திலே இங்கே தமிழ் சிங்களம் என்கின்ற அடிப்படையில் கட்சிகள் இருப்பது தடை செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். அதனை சுட்டிக்காட்டிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எங்களுடைய தலைவர் அவர்களை நீங்கள் ஒரு பச்சை இனவாதி என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. 70 வருடங்களாக இந்த நாட்டில் இனப்பிரச்சனை இருக்கின்றது, அதை நீங்கள் மறக்கக்கூடாது. நாங்கள் பிறப்பதற்கு முன்னதாக தமிழர்களுக்கு எதிராக பெரும்பான்மையின ஆட்சியாளர்களால் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. அது எல்லாவற்றையும் வந்து பயங்கரவாதம் என்று சொல்லி நீங்கள் மூடி மறைக்க கூடாது. நீங்கள் பயங்கரவாதம் என்ற போர்வையிலே மிகப்பெரும் இனப்படுகொலைகளை தமிழர்களுக்கு எதிராக இந்த அரசு நிகழ்த்தி இருக்கிறது. நீங்கள் அந்த உண்மைகளை ஏற்றுக்கொண்டு தமிழர்களோடு ஒரு புரிந்துணர்வுக்கு வர வேண்டும். ஒட்டியாட்சி முறைமையை ஒழித்து நீங்கள் ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு நீங்கள் இயல வேண்டும். அதன் மூலமாக மட்டும்தான் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான ஒரு எங்களுடைய பங்களிப்பை, தமிழ் முஸ்லீம் மக்களுடைய பங்களிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்க ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் என்ற வகையிலே தயவு செய்து ஒட்டியாட்சி முறைமையை ஒழித்து நாட்டை சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வந்து நாட்டை கட்டி எழுப்புவதற்கான ஒரு முன்முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே மிகவும் வினயமாக உங்களிடம் வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி. பவன்சித்தி கரு மந்துமா கருவ மாத்துமா கரு நியோஜக தானே துமணி தேவபுத்துமா கியூவா மாம கியூவா கேலா மே ஜாதி நமிங் தீன தேசபாலன பக்ச தானம் கரான் ஒன்று கியூவாய் கேலா මම එහෙම කතාවක් කිව්වේ නෑ මේ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මම කිව්වේ ඒ ජාතිවල නං දාගෙන දේශපාලන පක්ෂ දාගෙන ඡන්දවලට යනකොට ජාතිවාදයේ මිසක් දේශ ප්‍රජාතන්ත්‍රවාදයේ උඩට එන්නෙම නෑ ඒක නිසා තමයි අපි කියන්නේ මම ඔබතුමාට ආරාධනා කරනවා ඔබතුමා මේ උතුරේ දෙමළ ජනතාවට කියලා වෙනම පක්ෂයක් දා නැතුව රටටම පක්ෂයක් හදන්නකෝ එතකොට අපිත් ඔබතුමාලට ඡන්ද දෙන්නම් සහයෝගය දෙන්නම් උතුරේ විතරක් නෙවෙයි දකුණෙත් ඇවිල්ලා ඡන්දෙ ඉල්ලන්න. මොකද අපි නිජබිම කියලා කියන්නේ ශ්‍රී ලංකාවනේ. ඔබතුමාට පේදුරු තුඩුවේ තියෙන අයිතිය ඔබතුමාට දෙවුන්දර තුඩුවේ තියෙනවා. මට දෙවුන්දර තුඩුවේ අයිතිය තියෙන අයිතිය ඔබතුමාට මට තියෙනවා පේදුරු තුඩුවේ. මේ රටවල් එක රටක් නේ මේක. අපි කාගෙත් නිජබිම. හොඳයි බෝ. ඒ නිසා මේක කෑලි වලට කඩන එක නෙවෙයි කරන්න ඕන. අපි එකට එකතු වෙන්න. ඔබතුමා කියනවාද මම ජාතිවාදියෙක් කියලා? ඔබතුමා මට මේ ප්‍රශ්නෙට විතර උත්තරයක් දෙන්න ඔබතුමා මං ගැන හොඳට දන්නවා. ඔබතුමා කියනවද මම ජාතිවාදියෙක් කියලා කියනවද කියන්නේ අමජිර අවර්ගලේ නිගල්
ஒரு பொறுப்பான அமைச்சராக கடந்த அமர்விலே கடந்த டிசம்பர் மாதம் அந்த சபை முடிவடைவதற்கு முன்னதாக நீங்கள் ஒரு இடத்திலே கூறியிருந்தீர்கள், நான் பல ஆயிரம் பேரை படுகொலை செய்த ஒருவர் என்று சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன அடிப்படையிலே அவ்வாறான ஒரு கருத்தை நீங்கள் கூறினீர்கள்? உண்மைக்கு புறம்பாக நான் என்னுடைய கருத்தை முடிக்கின்றேன். நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்த நாடு எல்லோருக்கும் பொதுவான நாடு, பருத்தித்துறையில் இருக்கின்ற உரிமை இருக்கின்றவருக்கு இருக்கிற உரிமை அம்பாந்தோடையிலும் இருக்க வேண்டும், அம்பாந்தோடையில் இருப்பவருக்கு பருத்தித்துறையிலும் உரிமை, அதில் மறுப்பில்லை. நாங்கள் அவ்வாறான ஒரு நாட்டை உருவாக்கத்தான் விரும்புகிறோம். அது ஒரு சமஷ்டி அதிகாரத்தின் ஊடாக மட்டும்தான் உறுதிப்படுத்த முடியும். மயிலட்டியிலே இன்று கௌரவ அமைச்சர்வர்களே ஒரு துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது. 1985 வரைக்கும் நாட்டின் 3/2 மீன் உற்பத்தி தந்த ஒரு தமிழர்களுடைய பிரதேசம், அமைச்சருக்கு நான் பதில் அளிக்கின்றேன். அந்த துறைமுகம் இன்று அபிவிருத்தி செய்யப்பட்ட பிற்பாடு கௌரவ அமைச்சர் அவர்களே அங்கே சிங்களவர்கள் தான் உத்தியோகத்தர்களாக இருக்கிறார்கள், சிங்களவர்கள் தான் மீன்பிடி செய்கின்றார்கள், தமிழர்கள் அங்கே நுழைய முடியாது. இந்த அபிவிருத்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நாங்கள் கேட்கிறோம் ஒட்டியாட்சி முறைமையை ஒழியுங்கள், நாங்கள் உங்களோடு இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம். நாங்கள் பருத்தித்துறையில் இருப்பவர்கள் அம்பாந்தோட்டையிலும் இருப்பவர்கள் பருத்தித்துறையிலும் வந்து ஒன்று கூடி வாழ்வதற்கான சூழலை உருவாக்க நாங்கள் தயார். ஆனால் ஒட்டியாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வருவார். அதை நீங்கள் செய்கிற பொழுது அதைத்தான் செய்ய வேண்டும் என்று உங்களிடம் நான் மிகவும் மன்றாட்டமாக நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். கேட்டீங்க மாமே கர்வ மந்திரி துமா பிரபாகரன்கே ஏ கினகிய எல்டிடி வியாபார ஏ திரஸ்தவாதிய துல மேராட்டே 60,000 வடி ஜனதாவ மெருணா யுத்தியத்தின கொட்ட தேபத்தேம மரணம் ஒபதுமா ஏகே இதிரிப்பில ஈட்டப்பு நாயகே எதகொட ஏ சங்கதானே நிசா தமாய் மே மினிஸ் காதன கொடாக் சித்த உனே தம் மே ஒக்கம சித்த வேலா இவருனாட பாஸ்சே ஒபதுமால ஹமதாம கியன்னே அதீதே கனம கியனவா அநாகத்தே மினிசுண்ட சாமியம் இன்ன இட கட இத்தகைய நத்தி அஹுரணவா நத்தி கரணவா ஏக நிசா தமே மாம கியூவே அப்பி சாஹின காலா அப்பே பரம்பராவ துக்விந்த யுத்த நிசா ஏக நிசா அப்பி அப்பி மெத்தனிங் ஏக நத்தர கரமு அநாகத பரம்பராவ அப்பி விந்த துக்க தரு நியோஜ கத்தானது மேக அத்தியாவசிய உத்தரையாக அப்பி மே விந்தப்பு துக்க கரதரே அப்பி அநாகத பரம்பராவட்ட அன்ன உருமகரான் எப்பா அப்பி மெத்தனிங் மேக நத்தர கரலா අපිට ප්‍රශ්න ඇති මම ප්‍රශ්නයක් කියන්නේ ඔබතුමාලගේ දීවර කටයුතු වල අයට වෙනම සිංහල සමාජය ඇවිල්ලා බලහත්කාරයෙන් ගන්නව නම් ඒක වැරදි ඔබතුමා එහෙම තොරතුරු අපිට දුන්නොත් අපි ඒ පිළිබඳව සොල බලලා ඔබතුමාත් එක්කන් අපි ඇවිල්ලා කතා කරලා ඒ ප්‍රශ්න වලට විසඳුම් දෙන්නම් ඔබතුමා පන්සල් ගැන කිව්වා தமிழரசு கட்சியின் அடுத்த தலைவர் தொடர்பில் சுமந்திரன் ஸ்ரீதரன் ஜோகேஸ்வரன் ஆகிய மூவரும் கூட்டாக தீர்மானிக்க உள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் தமிழரசு கட்சியின் தலைவர் ரா சம்பந்தனின் இல்லத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தினை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் பெருந்தலைவருமாகிய திரு ரா சம்பந்தன் அவருடைய வீட்டிலே மாலை 3:30 கூடி பேசியிருக்கிறோம். நடக்கவிருக்கிற மாநாடு சம்பந்தமாக பல விஷயங்கள் இங்கே அலசி ஆராயப்பட்டிருக்கிறது. இதிலே தலைவர் பதவிக்கு 3 பேர், அதாவது கௌரவ ஸ்ரீதரன், கௌரவ யோகேஸ்வரன், மற்றது நான், இவர்கள் 3 பேருடைய பெயரும் பிரேரிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக பல எங்களுடைய அரசியல் கட்சி அரசியல் குழு உறுப்பினர்களுடைய கருத்து, எங்களுடைய கட்சியின் பாரம்பரியத்தின்படி போட்டி இல்லாமல் ஒரு இணக்கப்பாட்டோடு இந்த முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பதை பலர் வலியுறுத்தினார்கள். அதே வேளையிலே தவிர்க்க முடியாமல் ஒரு போட்டி ஏற்பட்டால் அந்த தெரிவு எப்படியாக நடைபெற வேண்டும் என்பதும் ஆரம்ப காலத்தில் இருந்தே எங்களுடைய யாப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு போட்டி இல்லாமல் இதனை நாங்கள் இணக்கப்பாட்டோடு முடித்து கொள்ளலாமா என்பதை பற்றி நாங்கள் மூவரும் சேர்ந்து ஆராய்வதற்கு நாங்கள் ஒரு நாள் அவகாசம் கேட்டிருக்கிறோம். நாளைக்குள்ளே நாங்கள் மூவரும் சந்தித்து, தனியாக 3 பேரும் சந்தித்து, போட்டி இல்லாமல் இதனை போட்டியை தவிர்த்து தலைவர் தெரிவை
செய்யலாமா என்பதை குறித்து ஆராய்ந்து கட்சி தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் நாங்கள் அறிவிப்போம். அப்படியாக ஒரு நக்கப்பாட்டுக்கு எங்களால் வர முடியாமல் போனாலும் கட்சி யாப்பின் அடிப்படையிலே ஏற்கனவே நியமித்தபடி 21ஆம் தேதி தெரிவு நடைபெறும் என்பதும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து மாநாடு குறித்தபடி 28ஆம் தேதி திருவண்ணாமலையிலே நடக்கும் என்பதும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு அடுத்த தீர்மானம். கலந்து கொண்டவர்கள் பெருந்தலைவர் இரா சம்பந்தன், கட்சி தலைவர் திரு சேனாதி ராஜா, பொதுச் செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கம், எங்களுடைய கட்சி சிரேஷ்ட உபதலைவர் திரு சி வி கே சிவஞானம், நிர்வாக செயலாளர் திரு சேவியர் குலநாயகம், திரு தவராசா, திரு சார்ஸ் நிர்மலநாதன், திரு எங்களுடைய கட்சி பொருளாளர் திரு கனகசபாபதி, அதோடு நாங்கள் மூவரும், திரு ஸ்ரீதரன், திரு யோகேஸ்வரன், நான், பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், முன்னாள் பொதுச் செயலாளர் திரு துரகராஜ சிங்கம். அப்போ இப்போ இலங்கை தமிழரசு கட்சி பக்ஷே